ஃபேக்ட் நம்பர் 1, ஜோசப் தான் ஜாக்கபோட 11th மகன் மற்றும் ரேச்சலோட முதல் மகனும் கூட. ஃபேக்ட் நம்பர் 2, ஜாக்கப்க்கு தன்னோட மற்ற மகன்களை விட ஜோசப்பை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்த மற்ற பசங்களுக்கு ஜோசப்பை கண்டு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சு. ஃபேக்ட் நம்பர் 3, ஜோசப்போட அண்ணன்க சில காரணங்கள்னால அவரை கொல்லலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ரூபன் வந்துட்டு அவர் மேல இருந்த அக்கறையில அவரை கொல்ல வேணாம்னு சொன்னாரு. அதுக்கு பதிலா அவரை பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துல தள்ளி விட்டுலாம்னு சொன்னாரு. அதனால அவங்க அவரை ஒரு காஞ்ச கிணத்துக்குள்ள தள்ளிட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, ஜோசப் மேல ஜூதா இன்னும் இறக்கப்பட்டு அவரை ஒரு அடிமையா வித்துடலாம்னு சொன்னாரு. இதனால ஜோசப் ஒரு அடிமையா விற்கப்பட்டாரு. இந்த ஜாக்கப் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு ஜோசப்போட உடைய ஆட்டோட ரத்தத்துல முக்கி அவரை ஒரு மிருகம் சாகடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ஜோசப்பை வாங்கினவங்க அவரை ஈஜிப்டோட பிரதானியான போத்திஃபர் கிட்ட வித்துட்டாங்க. இந்த ஃபேக்ட்ஸை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க ஜெனசிஸ் சாப்டர் 37-39 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 1, கடவுள் ஜோசப் கூட இருந்து அவர் தொட்டதெல்லாம் துலங்க செஞ்சதுனால போத்திஃபருக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. இதனாலேயே அவர் ஜோசப்பை தனக்குரிய எல்லாத்துக்கும் பொறுப்பாக நியமிச்சிட்டாரு. ஃபேக்ட் நம்பர் 2, போத்திஃபரோட மனைவி ஜோசப் மேல ரொம்பவே தப்பான பழியை சுமத்தினதுனால போத்திஃபர் அவரை சிறையில அடைச்சிட்டாரு. ஃபேக்ட் நம்பர் 3, ஜோசப் சிறையில இருந்தப்போ அவர் கூட சிறையில அடைக்கப்பட்டிருந்த மது பரிமாறுறவருக்கும் அப்பம் தயாரிக்கிறவருக்கும் ஒரே இரவுல வந்த வெவ்வேறு கனவுக்கு ஜோசப் அர்த்தத்தை சொன்னாரு. ஜோசப் கடவுளோட உதவியோட அந்த ரெண்டு கனவுகளுக்கு கொடுத்த விளக்கங்கள் அப்படியே நிறைவேறுச்சு. ஃபேக்ட் நம்பர் 4, 2 அப்புறம் ஜோசப் கடவுளின் உதவியோட அரசரின் கனவுக்கும் விளக்கம் சொன்னாரு. அதுவும் சொன்னபடியே நிறைவேறுச்சு. ஃபேக்ட் நம்பர் 5, கடவுள் ஜோசப் கூட இருக்கிறத பார்த்துட்டு அரசர் ஜோசப்பை தன்னோட நாட்டுக்கு அதிகாரி ஆகிட்டாரு. இந்த ஃபேக்ட்ஸை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க ஜெனசிஸ் சாப்டர் 39-41 வரைக்கும் மறக்காம படிச்சு பாருங்க. ஜோசப்பை பத்தின இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். ஃபேக்ட் நம்பர் 1, ஜோசப் அரசரோட கனவுக்கு விளக்கமா 7 நல்ல விளைச்சலும் 7 கடுமையான பஞ்சமும் வரும்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே 7 நல்ல விளைச்சல் முடிஞ்சு பஞ்சமும் ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஈஜிப்ட்ல மட்டும் 7 விளைச்சல் இருந்தப்பயே ஜோசப்போட பேச்சை கேட்டு உணவுப் பொருட்களை சேமிச்சு வச்சிருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, ஜோசப்போட 10 சகோதரர்கள் கேனான்ல இருந்து ஈஜிப்டுக்கு தானியங்கள் வாங்க வந்திருந்தாங்க. ஆனா ஜோசப்க்கு அவங்கள அடையாளம் தெரிஞ்சிருந்தும் அவங்களுக்கு ஜோசப் அடையாளம் தெரியல. ஃபேக்ட் நம்பர் 3, ஜாக்கப் ஜோசப் இன்னும் உயிரோட இருக்கிறத கேட்டுட்டு உடனே தன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு ஈஜிப்டுக்கு போனாரு. ஃபேக்ட் நம்பர் 4, ஜோசப்க்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைங்களும் தான் இருந்தாங்க. ஃபேக்ட் நம்பர் 5, ஜோசப் மொத்தமா 110 வருடங்களுக்கு வாழ்ந்தாரு. இந்த ஃபேக்ட்ஸை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க மறக்காம ஜெனசிஸ் சாப்டர் 42-50 வரைக்கும் படிச்சு பாருங்க.